हाय फ्रेंड्स, இன்னைக்கு வந்து கேரட் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்புல ஒரு pan வச்சிருக்கேன். pan சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன். இப்போ இதில 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கறேன். இது ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வந்து ஒரே ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கேரட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஒரு 4 கேரட், மீடியம் சைஸ் கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. ஒரே ஒரு கேரட் எடுத்து நீங்கள் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். கேரட் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோன்னா நம்மளோட கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெஸ்ஸி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.